அவர் என்ன சொன்னாரு சிந்திச்சு பாருங்க. உங்க சுகத்தை குறித்து அவர் என்ன சொன்னார், உங்க பொருளாதாரத்தை குறித்து என்ன சொன்னார், உங்க பிள்ளைகளை குறித்து என்ன சொன்னார், அதை இரவும் பகலும் செத்தீங்க, அது ஜீவன். என் மகனே, என் வார்த்தைகளை கவனி, என் வசனங்களுக்கு செவியேசாய், கவனி செவிசாய், அவைகளின் கண்களை விட்டு பிரியாதிருப்பதாக, அவைகளின் இருதயத்துக்குள்ளே காத்துக்கொள். அவைகளை கண்டுபிடிக்கிறவர்களுக்கு அவைகள் ஜீவனும், அவர்கள் உடலுக்கெல்லாம் அவைகளை, எவைகளை, வார்த்தையை, வசனத்தை, வசன வார்த்தையை கவனி, வசனங்களுக்கு செவி கொடு, அவைகளை கண்டுபிடிக்கிறவர்களுக்கு அவைகள் ஜீவன். ஜீவனை பார்க்க முடியாது, நீங்க ஜீவனை அனுபவிக்க முடியும். ஒரு ஒரு குழந்தையை கரு உருவானதுக்கு ஒன்று 40 நாள் 50 நாளுக்கு மேலேயே 50 நாளுக்கு மேலே ஸ்கேன் பண்ணுறோம், வளர்ச்சியை பார்க்குறோம். வளர்ந்துருக்கு, கரு நல்லா வளர்ந்துருக்கு. ஏன் கரு நல்லா வளர்ந்துருக்குன்னா அதுக்குள்ளே மறைந்திருக்கிற ஒரு ஜீவன் இருக்குது. நீங்கள் ஜீவனை பார்க்க முடியாது, ஜீவன் இல்லைன்னா வளர்ச்சி இல்லை. இது ஒரு ஜீவன், இந்த ஜீவனை நுகர முடியாது, பார்க்க முடியாது, ஆனால் அனுபவிக்க முடியும். உங்கள் வாழ்க்கையில் வளர்ச்சி இருக்கிறதை இந்த ஜீவனுக்குள்ளே பார்க்க முடியும். அதை கேட்குறவர்களுக்கு, அதை கவனிக்கிறவர்களுக்கு, அவைகளை கண்டுபிடிக்கிறவர்களுக்கு உடலுக்கெல்லாம் ஜீவன். கண்டுபிடிக்கிறதுனா கண்டுபிடிச்சேன் வசனத்தை, அந்ததில்லை. சிஸ்டமேட்டிக்காக படிக்கணும், படிக்கணும், திரும்பி தியானிக்கணும், திரும்பி யோசிக்கணும். சொல்றாரு இல்லையா, உன் கண்களை விட்டு, அதை நான் கண்ணில் பார்க்குற வரை என் கண்ணை விட்டு போகக்கூடாது. உன் கண்களை விட்டு பிரியாத இருப்பதாக, உன் இருதயத்துக்குள்ளே என் கண்ணை விட்டு போகாத அளவுக்கு, கண்ணுக்குள்ள அப்படியே உள்ள உதிக்கிறவளை பார்க்கணும், என் இருதயத்துக்குள்ள எழுதுகிற வரை அதை சிந்திக்கணும். சில மக்களுக்கு பாருங்க, ஒரு பிரசங்கம்தான், அதே செய்தியை 10வது முறை சொன்னதுக்கப்புறம் ஆஹா இப்படியா, இந்த 9வது முறை சொன்னது தெரியல, சிலருக்கு 51வது முறை தான் தெரியும், ஆ சூப்பரில், 20 நாள் தெரியலையே. நீங்கள் அதை போய் ஒரு வெளிச்சத்தை பெற்று 100 ஆள்கிட்ட இப்படி சொல்லுதியா, ஆஹா அப்படியா பாரு. ஏன்னா அவருக்கு 51வது முறை வரல இன்னும். ஏன்னா வேதம் சொல்லுகிறது, பிரபஞ்சத்தின் அதிபதி இந்த மகிமையான சுவிசேஷத்தை காண முடியாத அளவுக்கு கண்களை குருடாக்குறான்னு இருக்கு. அந்த வெளிச்சம் மட்டும் உங்களுக்கு மனதில் வந்துருச்சு, அந்த ஜீவன் வந்துருச்சுன்னா பதில் வந்துருச்சுன்னு அர்த்தம். ஒரு சத்தியம் உங்கள்கிட்ட பேசுது, இப்போ ஏதோ ஒரு பிரசங்கம், ஒரு சத்தியம் பேசுதுன்னா அது ஒரு ஊழியம் செய்யுதுன்னா திரும்ப திரும்ப கேட்கணும். தகவலுக்கு விசுவாசங்கிறது தகவல் அல்ல, விசுவாசங்கள அறிவல்ல, விசுவாசங்கிறது என் எண்ணத்தில் சிந்தையில் அந்த தாட்டு பதியப்படணும். அறிவு இல்லைங்க, இருக்க பிடிச்சிருக்கிறது. அப்படி பிடிச்சிட்டு வாங்க, அவன் கண்களை விட்டு பிரியாது இருப்பதாக, உன் இருதயத்துக்குள்ளே காத்துக்கொள். யோசுவாட்ட சொன்னார், இந்த வார்த்தை இரவும் பகலும் சிந்தினார். இரவும் பகலும் வசனத்தை சிந்திக்க முடியுமா? இரவும் பகல் பைபிள் வாசிக்க முடியாது, இரவும் பகலும் சிந்திக்க முடியுமா? நல்லா இருந்தவங்க திடீர்னு மெண்டல் ஆகிறாங்க, எப்படி எப்படி? ஒரு தாட்டு, யாரே சொன்னதா இருக்கணும், இல்லை நடந்த சம்பவமா இருக்கணும், ஒரு தாட்டு உள்ள போய் இரவும் பகலும் குடைச்சல் எடுக்குது. அது சிந்திக்கிறதுனால நீங்கள் மெண்டலாக மாறுறீங்க. அதுக்கு பதிலாக அவர் என்ன சொன்னாரும் சிந்திச்சு பாருங்க. உங்கள் சுகத்தை குறித்து அவர் என்ன சொன்னார், உங்கள் பொருளாதாரத்தை குறித்து என்ன சொன்னார், உங்கள் பிள்ளைகளை குறித்து என்ன சொன்னார், அதை இரவு மகளும் சிந்திங்க, அது ஜீவன். என்னை அப்படி சொல்லிட்டாங்க, எப்படி சொல்லிட்டாங்க, அவர் எப்படி சொன்னார், நீ வாளாக இருக்க மாட்டாய், தலையாக இருப்பாய், கீழாக இருக்க மாட்டாய், மேலாக இருப்பாய், மலையின் மேலக்க பட்டணத்தை போல இருப்பாய், அதையும் எங்களுக்கு வரமாட்டுக்கு அவன் சொல்லிட்டான், சொல்லிட்டு போகிறான், அவன் நாளைக்கு உங்களை மாற்றி சொல்ல மாட்டானா? கட்டாயம் மாற்றி சொல்ல வைப்பாரு. அவர் என்ன சொன்னாருங்க,
உலகத்தில் வர்ற எண்ணங்களை இரவும் பகலும் கண்களை விட்டு பிரியாமல் இருதயத்தில் வச்சு காத்துக்கிட்டு இருந்தோம்னா என்ன தான் சொல்லி கவுன்சிலிங் பண்ணி வாங்க, இல்லைங்க அவர் அப்படி சொல்லிட்டாருக்கம்மா. ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் பேசி முடிவுக்கு வந்தால் கூட அந்த அந்த போகாது. இல்லை அவள் அப்படி சொல்லிட்டா என்ன சொன்னா, அது மரணம். உலகம் முழுதும் அதான் சிந்திக்குது, கிறிஸ்தவமும் அதான் சிந்திக்குது. நம் கர்த்தருடைய பிள்ளையாக இருக்கேன்னா அந்த வசனம் என் கண்களை விட்டு பிரியாமல் அதிலேயே நான் நிலைச்சி நின்னா சத்தியத்தை குறித்த அறிவு உண்டாகும். அந்த அறிவு என்னை விடுதலையாக்கும். இல்லாட்ட விடுதலையாக முடியாதுங்க. விடுதலையாக இருக்க என்ன செய்யணும், வசனத்தோடு ஒட்டிக்கிட்டு இருக்கணும். அவைகள் கண்களை விட்டு பிரியாத இருப்பதாக, அவைகளின் இருதயத்துக்குள்ளே காத்துக்கொள். வேறு எந்த எண்ணமும் வராமல் எனக்கு கிறிஸ்துவின் சிந்தை உண்டா இருக்கிறது. ஒரு தழும்புகளால் சுகமான அபிஷேகம் என் மனதில் இருக்கிறது. அது எல்லா நுகங்களையும் முறுக்கி இதே சொல்லிட்டு வாங்க, அது ஜீவனை ஏற்படுத்தி கொடுக்கும், விடுதலை ஏற்படுத்தி கொடுக்கும், நல்வாழ்வு ஏற்படுத்தி கொடுக்கும்.